எனக்கு இதில் அனுதாபமோ ஆறுதலோ கிடையாது, ஆத்திரம்தான் இருக்குது, ஆத்திரம்தான் இருக்குது. இந்த நாட்டில் அதிகபட்சமாக நிவாரணம் கொடுத்தது எதுக்குன்னு பாருங்கள், சாராங்குடிச்சி செத்ததுக்கு தான். இது நாடா சுடுகாடா? நாடா சுடுகாடா? குடிக்க வச்சு குடி எடுக்கிறது தாலி இருக்கிறது தான் அரசினுடைய பொறுப்பாக கடமையை. கள்ளச்சாராங்குடிச்சி சாகிறவனை ஊக்கப்படுத்துறீங்க. நீங்கள் 10 லட்சம் 10 லட்சம் கொடுத்தோடனே குணமாயி வீட்டுக்கு போனவன் மிச்சம் இருந்த சாரை கொடுத்து செத்து போகிறேன், எது 10 லட்சம்னு ஒன்று. மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டுருக்கவனுக்கு 50,000 நீங்கள், அவன் சர குடிக்கல கள்ளச்சாரம் குடிக்கல, உங்கள் கடையில் குவாட்டர் வாங்கி குடிச்சுட்டு இங்கே வந்து படுத்து கிடக்கிறான் வயிற்று வலிக்குதுன்ட்டு. ஏன்னா 50,000 கொடுக்குறீங்கள, குடிச்சிருக்கானா? அம்மா குடிச்சிருக்கான். அது சாராயமா இல்லைன்னு டாஸ்மார்க்கில் சரக்கான்னு நீ எப்படி கண்டுபிடிப்ப? அப்போ அடுத்து கிடக்குற நீ 50,000 கொடுக்குற எப்படி இருக்கு சொல்லுங்கள். உழைக்கிறவனும் ஊக்கப்படுத்தலை, விவசாயம் ஊக்கப்படுத்தலை, மீனவன் செத்ததுக்கு வரல, புயலில் செத்ததுக்கு வரல, இராணுவத்தில் சண்டைக்கு போய் எல்லை பாதுகாப்பு சண்டையில் போய் செத்தவனுக்கு நீ வரல, சாராயம் குடி செத்தவனுக்கு போய் இப்போ விழுந்து விழுந்து போய் பார்க்குறீங்க. குடும்பத் தலைவிக்கு 1000 தான், குடிச்சு செத்தா 10 லட்சம் எப்படி இருக்கு? நீட்டு தேர்வு உங்களுக்கே தெரியுது இப்போ எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு. இது போலியான மருத்துவர்களை உருவாக்குமே ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்காது. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறீங்க, இவ்வளவெல்லாம் பேசுகிறீங்க. உன் நாட்டில் உன் மாணவனுக்கு தேர்வு நடத்தக்கூட உனக்கு தகுதி இல்லை. அமெரிக்காவில் இருக்க ப்ரோமெட்ரிக்குங்கிற நிறுவனத்துக்கு நீட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸிட்டு எல்லாத்தையுமே அவர் நடத்துகிறாரு. அமெரிக்காவில் இருக்க ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எதுக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க? உங்கள் நாட்டில் தகுதியான மாணவனை தேர்வு செய்கிறதுக்கு உங்களுக்கு முடியல. ஏற்கனவே இருந்த தேர்வு முறையில் என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்து ஹெட்ஃபோன் ஓட்டு எழுதுனான்னு சொல்லி கைது பண்ணீங்க? அது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. எத்தனை பேர் கண்டுபிடிக்காமல் எல்லாம் உள்ளே போயிருப்பான்? அப்போ வட மாநிலங்களை வந்தவொடனே இப்போ கொந்தளிக்கிறீங்க நீங்கள். அதனால தான் அது வேணாம். எப்படி இவிஎம் எந்திரம் ஒரு ஃப்ராடோ அது மாதிரி தான் நீட் தேர்வு ஒரு ஃப்ராடு. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் மக்கள் வந்து எவனுமே மருத்துவராக முடியும்.